தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் கடந்த ஆட்சியில் 1000 கோடி ரூபாய் அளவில் ஊழல் நடந்துள்ளது என்றும், 3 மாதத்தில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ஐ பெரியசாமி ஜூலை 1 அன்று வீரவசனம் பேசினார். கண்டிப்பாக சொல்கிறேன், இதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு இன்னும் 2 மாதம் கழித்து உங்கள்கிட்ட ப்ரெஸ் ரிப்போர்ட்டு 3 மாதம் எனக்கு அவகாசம், அதுக்குள்ளே என்னென்ன செய்ய போகிறாங்க நான் சொல்லிடுறேன். மிகப்பெரிய டீட்டெயில்டாக ஆமாம் இல்லைடா, ஒரு எப்படி போனாலும் ஒரு இன்னும் 2 ஆண்டு காலத்தில் இதில் வந்து 1000 கோடி நான் நிர்ணயம் பண்ணி 300 கோடி 200 கோடி வசூல் பண்ணிட்டாலும் பெரிய சாதனை தான். அது அவங்க சொத்தெல்லாம் வந்து ஏலத்து கொண்டு வருவோம், நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கதெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணி இப்போ அதை வந்து அதை பூராமே கொண்டு வந்து அரசினுடைய கஜினாவில் சேர்க்கறதுக்கு, அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு படத்தை திரும்ப பெறுவதற்கும் சட்டபூர்வமான நடவடிக்கை. 4 மாதத்திற்கு மேல் முடிந்த நிலையில் இன்று வரை அந்த 1000 கோடி ரூபாய் விசாரணை அறிக்கையும் வெளிவரவில்லை, அதன் மீது எந்த எஃப்ஐஆரும் போடப்படவும் இல்லை. அவ்வளவு ஏன்? தெளிவாக ஒரு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் நடந்த ஊழலை அறப்போர் இயக்கம் ஆதாரத்துடன் புகார் கொடுத்தும் எஃப்ஐஆரோ அந்த அதிகாரிகளை பணி நீக்கமோ செய்யவில்லை. அறப்போர் இயக்கம் ராணிப்பேட்டை லாடாவரம் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் நடந்த ஊழல் மற்றும் ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு 27/1/2022 அன்றும், கூட்டுறவுத்துறை செயலாளருக்கு 8/2/2022 அன்றும் அனுப்பினோம். லாடாவரம் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் நடந்த ஊழலை பற்றி பார்ப்போம். லாடாவரம் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் முறைகேடு நடந்ததாக அந்த பகுதி மக்கள் புகார் எழுப்பிய நிலையில் அதை விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க செல்வி வி அமுதா சார்பதிவாளர் ஆற்காடு அவர்களுக்கு 12/5/2021 அன்று அதிகாரம் வழங்கப்படுகிறது. சார்பதிவாளர் விசாரணையை முடித்து 23/8/2021 அன்று அறிக்கையை துணை பதிவாளர் ராணிப்பேட்டை சரகத்திற்கு கொடுக்கிறார். அதில் பல ஊழல் முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்தது. சுகுமார் என்னும் ஒரு விவசாயி தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் ரூபாய் 30,000 கடன் பெற்று அது நிலுவையில் இருந்தபோது இறந்து போகிறார். விதிப்படி அவரது மனைவி பெயரில் புதிய கடன் அக்கவுண்ட் ஓபன் செய்து கணவர் சுகுமாரின் நிலுவைத் தொகையை மனைவி பெயரில் டிரான்ஸ்ஃபர் செய்கின்றனர். முறைப்படி இறந்த கணவன் அக்கவுண்ட் மூடப்பட்டிருக்க வேண்டும். தமிழக அரசு அறிவித்த கடன் தள்ளுபடி நேரத்தில், அதாவது 2021 மனைவியின் அக்கவுண்டில் ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 48,900 கடன் நிலுவையாக உள்ளது. மறுபுறம் கணவரின் அக்கவுண்ட்டை மூடாமல் கணவர் அக்கவுண்ட்டில் அந்த 30,000 இருப்பது போலும் அது வட்டியுடன் 40,266 வளர்ந்ததாக கணக்கு காண்பித்து கணவன் மனைவி 2 அக்கவுண்ட்களையும் கடன் தள்ளுபடி செய்கின்றனர். இந்த ரூபாய் 40,266 ஆட்டையை போடுபவர் லாடாவரம் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்க செயலாளர் கருணாகரன். இரண்டாவதாக, பயிர் காப்பீடு திட்டத்தில் மோசடி செய்கிறார்கள். பயிர்க்கடன் வழங்கும் பொழுதே விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு பிரீமியம் தொகை கழிக்கப்பட்டு அவை காப்பீடு நிறுவனங்களுக்கு செலுத்தப்படும். பயிர் காப்பீடு நிறுவனங்களிடமிருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 39 பயிர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 2019/20, 2020/21 ஆகிய ஆண்டுகளில் பயிர் இழப்பீடு தொகையாக வந்த ரூபாய் 893,036 விவசாயிகள் அக்கவுண்டில் இருந்து ஏற்கனவே வாங்கி வைக்கப்பட்ட பிளாங்க் விட்ராயல் ஸ்லிப் மூலம் விவசாயிகளுக்கு தெரியாமல் அந்த பணத்தை கையாடல் செய்தனர் லாடாவரம் சங்க செயலர் கருணாகரன் மற்றும் உதவியாளர் சரவணன். இதுவும் தெளிவாக விசாரணை அறிக்கையில் உள்ளது. மூன்றாவதாக, 15 விவசாயிகள் அவர்களுடைய அக்கவுண்ட்டில் சேமிப்பு செய்து உள்ள ரூபாய் 220,925 தொகையை ஏற்கனவே கையெழுத்து வாங்கி வைத்துள்ள பிளாங்க் விட்ராயல் ஸ்லிப் மூலம் விவசாயிகளுக்கு தெரியாமல் 2021 கையாடல் செய்துள்ளனர். உதாரணத்திற்கு, குப்பம்மாள் என்பவரின் சேமிப்பு கணக்கிலிருந்து 6/8/2020 அன்று 17,000 ரூபாயும் 18/1/2021 அன்று 16,000 ரூபாயும் அவருக்கு தெரியாமல் கையாடல் செய்யப்படுகிறது.
நான்காவதாக, விவசாயிகளின் பயிர் காப்பீடு பிரீமியம் தொகையாக 310 விவசாயிகளுக்கு ரூபாய் 310,659 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டது. ஆனால் அதில் ரூபாய் 153,468 மட்டும் காப்பீடு நிறுவனங்களுக்கு கட்டிவிட்டு மற்ற தொகையை கையாடல் செய்கின்றனர் லாடாவரம் சங்க செயலாளர் கருணாகரன் மற்றும் உதவியாளர் சரவணன். இதனால் பயிர் இழப்பீடு கிடைக்காமல் பல விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் கூட்டுறவு சங்க எல்லைக்கு வெளியே உள்ளவர்களுக்கு ரூபாய் 13,63,400 ரூபாய் கடனை விதிகளை மீறி வழங்கியுள்ளனர். இதுபோன்று பல முறைகேடுகள் விசாரணை அறிக்கையில் வெளிவந்துள்ளது. ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட விசாரணை அறிக்கையை ஆதாரமாக வைத்து அறப்போர் இயக்கம் 27/1/2022 அன்று லஞ்ச ஒழிப்புத்துறையிலும் 8/2/2022 அன்று கூட்டுறவு சங்க உயர் அதிகாரிகளுக்கும் இந்த 26 லட்ச ஊழல் மீது நடவடிக்கை எடுக்க புகார் அனுப்பினோம். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் மற்றும் அதன் அதிகாரிகள் கருணாகரன் மற்றும் சரவணன் மீது எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதை செய்யாமல் நம் புகாரை அப்படியே அரசுக்கு அசலாக அனுப்பிவிடுகிறது. ஊழல் செய்த அதிகாரிகளை பணியிட மாற்றம் மட்டும் செய்துவிட்டு வேளாண் கூட்டுறவு சங்கத்துறை ஊழல்வாதிகளை காப்பாற்றி வருகிறது அத்துறை. சார்பதிவாளரின் விசாரணை அறிக்கையே ஊழல் நடந்ததை ஊர்ஜிதம் செய்த பிறகும், அதாவது தெளிவாக ஆதாரம் உள்ள இந்த ஒரு சங்கத்திலேயே எந்த நடவடிக்கையும் எடுக்க துப்பில்லாத இந்த துறை எப்படி 1,000 கோடி ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்புமிகு அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் விளக்குவாரா? ஊழல்வாதிகளை அவர்கள் காப்பாற்றலாம், ஆனால் ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வரை அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.